பிக் பாஸ் தமிழ் சீசன் 7 டே 85 எபிசோட் 86 இப்போ லைவ் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு ஸ்மால் ஹவுஸ் போறதுக்கு மூணு பேரா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரையும் செலக்ட் பண்ண சொன்னாங்க. அதுல தினேஷ் விசித்ராவை ஸ்மால் ஹவுஸ் போறதுக்கு நாமினேட் பண்ணி, விசித்ரா மேம் நான் ஸ்மால் ஹவுஸ்ல இருக்கும்போது நிறைய தடவை அங்க இருக்கிற யாரோ ஒருத்தர் கூட சண்டை போட்டுட்டு வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு செட் ஆகிற ரவினா அண்ட் மணி கூட சேர்ந்து இந்த வாரம் ஸ்மால் ஹவுஸ்ல ஃப்ரீயா வேலை செய்யட்டோம்னு தினேஷ் சொல்லுவாரு. அதுக்கு விசித்ரா பாத்தீங்கன்னா, நான் ஒன்றும் சோம்பேறி கிடையாது, எனக்கு சமையல் பண்ண பிடிக்கும், நான் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் என் பசங்களுக்காக குக் பண்ணிருக்கேன், ஆனா நான் இங்க கிச்சன்ல வேலை செய்ய வரல, நான் இங்க வந்ததே வேற ஒரு விஷயத்துக்காக. இங்க ஸ்மால் ஹவுஸ்ல இருக்கும்போது நிறைய ஈகோ டைமிங் இஷ்யூ நிறைய இருக்கு, அது எனக்கு பிடிக்கல. லாஸ்டா கூல் சுரேஷ்க்கும் எனக்கும் நாமினேஷன் டைம்ல பிரச்சனை வந்ததால குக் பண்ண முடியாதுன்னு மணிக்கிட்ட சொல்லியிருந்தேன். சின்ன சின்ன பிரச்சனை வரும்ன்ற காரணத்தினால தான் நான் ஒதுங்கி போயிருந்தேன்னு விசித்ரா சொல்லுவாங்க. அதுக்கு தினேஷ் பாத்தீங்கன்னா, உங்களுக்கும் கூல் சுரேஷ்க்கும் தான் பிரச்சனை, எனக்கும் உங்களுக்கும் அன்னைக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல, ஆனா அதுல பாதிக்கப்பட்டது நானும் தான். குக் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருவீங்க, அதுக்கப்புறம் நாங்க குக் பண்ணும்போது வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தீங்க, அதனால இப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லாத ஆளுங்க கூட ஃப்ரீயா வேலை செய்யுங்கன்னு தினேஷ் சொல்லுவாரு. அதுக்கு விசித்ரா பாத்தீங்கன்னா, கத்தி பேசாதீங்கன்னு சொல்லி தினேஷை ஸ்டாப் பண்ண பார்ப்பாங்க. மாயாவும் விசித்ராக்கு சப்போர்ட் பண்ணி டைம் அவுட்னு சொல்லி தினேஷ் பேசுறத ஸ்டாப் பண்ணுவாங்க. அப்ப தினேஷ் உடனே இப்படி என்ன ஸ்டாம்ப் பண்ண பார்க்காதீங்கன்னு சொல்லுவாரு. அதுக்கு விசித்ரா கோவப்பட்டு போயிருவாங்க. இதனால தினேஷ்க்கும் விசித்ராக்கும் காலையிலேயே செம சண்டை வந்துடும். அதுக்கப்புறம் ஹவுஸ்மேட்ஸ் நிறைய பேர் விசித்ரா பேரை சொன்னதுனால லாஸ்டா விசித்ரா ஸ்மால் ஹவுஸ் போக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சோ இந்த பிரச்சனையில யார் பக்கம் நியாயம் இருக்குன்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு நம்ம என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.